வணக்கம். என் பெயர் என் கோகிலா. வட்டார வளமயம் வாழப்பாடியில் மேற்பார்வையாளர் பொறுப்பில் உள்ளேன். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மூலம் பள்ளி மானியமானது வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த பள்ளி மானியத்தை பயன்படுத்தி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி துக்கியம்பாளையத்தில் பள்ளி தலைமையாசிரியர் அவர்கள் மிக சிறப்பாக செய்துள்ளார். வணக்கம். என் பெயர் ஸ்ரீதேவி. நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி துக்கியம்பாளையத்தில் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று வருகிறேன். இப்பள்ளிக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒருங்கிணைந்த கல்வி மானியம் மூலமாக மானியத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அந்த மானியத்தொகையில் நாங்கள் பள்ளி மேலாண்மை குழு மூலமாகவும் எங்கள் ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து பள்ளி மேம்பாட்டுத் திட்டம் தயார் செய்வோம். மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்காக எங்கள் பள்ளி ஆசிரியர்களும் அனைவரும் இணைந்து ஆட்டோவின் மூலம் பள்ளி குடியிருப்பு பகுதி அனைத்திற்கும் சென்று மாணவர் தீவிர சேர்க்கையை மேற்கொண்டோம். அதன் விளைவாக தற்போது எங்கள் பள்ளியில் 170 மாணவர்களாக இருந்த எங்கள் பள்ளி இப்பொழுது 230 மாணவர்களாக உள்ளது. மழைக்காலங்களில் எங்கள் பள்ளி வளாகத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்கும். அதனை சரி செய்வதற்காக மண் வாங்கி கொட்டி பள்ளி வளாகத்தினை சமன் செய்துள்ளோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பி மேனகா. நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி துக்கியாம்பாளையம் எஸ்எம்சி தலைவியாக இருக்கிறேன். எங்களது பள்ளியின் ஒவ்வொரு ஆண்டும் உட்கட்டமைப்பு மற்றும் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வருகிறது. எங்கள் குழந்தைகள் சிறந்த கல்வி, சிறந்த குடிநீர், சிறந்த கழிப்பறை வசதி, சிறந்த உட்கட்டமைப்பு வசதியுடன் கூடிய பள்ளியின் படிப்பதற்கு பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கிறது, மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. வணக்கம். என் பெயர் மாரஷ்மிகா. நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி துக்கியாம்பாளையத்தில் 5ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். எங்கள் பள்ளி ரொம்ப அழகாகவும் சுத்தமாகவும் இருக்கும். குறிப்பாக எங்கள் பள்ளியில் இருக்க கழிவறை தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் எப்பவும் தண்ணி வசதியோடவும் இருக்கும். நான் முதல்ல தனியார் பள்ளியில் தான் படித்தேன். அதை விட இங்கே இருக்க சூழல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எங்கள் பள்ளி சுவர்களில் வரையப்பட்டிருக்க படத்தெல்லாம் படித்து பார்த்து நாங்கள் நிறையவே கற்றுக்கிட்டோம். எனக்கு எங்கள் பள்ளியை ரொம்பவே பிடிச்சிருக்கு. நன்றி. ஒவ்வொரு ஆண்டும் கற்றல் கற்பித்தலுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கப்பட்டு மாணவர்களுடைய கற்றலுக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. அவ்வகையில் சென்ற ஆண்டு புதியதாக இந்த பிரிண்டர் வாங்கப்பட்டது. இந்த பிரிண்டர் இருப்பதனால் மாணவர்களுக்கு தேவையான வொர்க்ஷீட்ஸ் அனைத்தும் ஆன்லைனிலோ அல்லது ஆஃப்லைனிலோ உடனடியாக தயார் செய்யப்பட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்ட இந்த சயின்ஸ் கிட் எங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கிறது. ஒவ்வொரு பொருளும் வந்து முப்பரிமாண வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. அதனால மாணவர்கள் வந்து மிகவும் எளிமையாக படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. உதாரணமாக இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மனிதனுடைய உடலின் பாகங்கள் நடத்தும்போது ஒரு வரைபடத்தையோ சார்ட்டையோ படத்தையோ காமிச்சு தான் விளக்குவோம். அதனால பசங்களுக்கு வந்து அது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். பட் இந்த சயின்ஸ் கிட், அவங்க கொடுத்துருக்க சயின்ஸ் கிட்டில் நல்லா தெளிவாக ஒவ்வொரு பாகமும் முப்பரிமாண வடிவத்தில் இருக்குது. உதாரணமாக இந்த பற்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து எத்தனை பற்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பையன் எண்ணி கூட தெரிஞ்சு அவன் மனசுல வந்து அது நல்லா பதிஞ்சிடும். அதே மாதிரி முன்பற்கள், வெட்டுப்பற்கள், கோரை பற்கள், இதெல்லாமே வந்து அவன் கையை வச்சு ஒன்னு ஒன்னா தெரிஞ்சுக்கிறான். அதனால அவன் வந்து அவனுக்கு வந்து கற்றல் வந்து மிகவும் நிலையானதாக இருக்கிறது. எங்கள் பள்ளியின் உட்கட்டமைப்பு வசதி மற்றும் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் பள்ளியின் சக ஆசிரியர்கள் மற்றும் வட்டார அளவிலான கல்வி அலுவலர்கள், ஒருங்கிணைந்த கல்வி அலுவலர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. சமக்ர சிக்ஷா சேலம்.